உங்களோட எனர்ஜி வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். உங்கள் எனர்ஜியை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கோபம் வருது, வருத்தத்தில் இருக்கிறீங்க, உங்கள் எனர்ஜி வந்துட்டு என்ன சடனாக ட்ராப் ஆகிடும் நீங்கள். ஆனால் இதை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓவர் கம் பண்ண முடியாது. உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னா தெர்மோஸ்டாட்டுக்கும் தெர்மோமீட்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் தெரியும். தெர்மோமீட்டரில் சூடு ஆக என்ன ஆகும், ஏறிக்கிட்டே போகும். தெர்மோமீட்டராக நீங்கள் இருக்கக்கூடாது. தெர்மோஸ்டாட் அப்படின்னா இப்போ வீட்டில் ஏசி இருக்குது, நீங்கள் ஒரு 24 செட் பண்ணிட்டீங்கன்னா அது கம்மியானதுன்னா இன்க்ரீஸ் ஆகி 24 வரும். 24 மேலே போனது அப்படின்னா கட் ஆகி 24. 90 டேஸ் பிளான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 90 டேஸ் பிளான் வந்துட்டு பண்ணுறதுக்கு 90 டேஸ் பிளான் பண்ணக்கூடிய ஆட்டிடியூடும் மைண்ட் செட்டும் அது ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகி அது ஆக்ஷன் ஆகி அது உங்களோட கேரக்டராக மாறி ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்துட்டு 90 டேஸ் பிளான் நிற்கவே நிற்காது. உங்களை காப்பாற்றுறது வந்துட்டு 90 டேஸ் பிளான் தாங்க காப்பாற்றும். 90 டேஸ் பிளானில் வந்துட்டு என்ன அப்படின்னா காலையில் 4:30 குளிச்சிடணும். நைட் வந்துட்டு என்ன அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் தூங்க போயிடணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பழக்கமாயிடணும். நீங்கள் அந்த செல்ஃப் டிசிப்ளின், இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னா நேரத்தில் போய் படுக்கிற பழக்கம் இருக்கணும். நீங்கள் காலையில் நேரத்தில் எந்திரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நேரத்தில் போய் படுக்க முடியும். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிங்கன்னா நைட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறீங்களோ உங்களை எல்லாருமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லேட்டாக தான் தூங்குவீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே? ஏன் அந்த தன்மை வந்துட்டு உங்களுக்கு நான் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் அந்த சுய விருப்பம் வரணும். அந்த 90 டேஸ் பிளான் வந்துட்டு வரணும். நிறைவான வாழ்க்கைக்குள்ளே போகணும். பணம் நேரம் வந்துட்டு என்ன அப்படின்னா விரயமே பண்ணக்கூடாது, விரயமே பண்ணக்கூடாது. நீங்கள் எழுது நீங்கள் டெய்லி வந்துட்டு என்ன அப்படின்னா எழுதணும். இன்றைக்கி 1வது நாள், அடுத்தது வந்துட்டு அடுத்தது வந்து 18வது நாள், அடுத்தது 25. பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வேலையை வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைவாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கான்ஃபிடென்ஸ், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும்.